ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை பொண்ணு வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் குழம்பு பண்ண போகிறோம், கறி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் மட்டன் 1/2 kg எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், மிளகு சீரகம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மல்லித்தூள், மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சப்பொடி, இதோட புதினா எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா, தக்காளி வெங்காயம் எப்போவுமே நம்ம போட்டு வதக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தக்காளி வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகு தூள் இது எல்லாமே மிக்ஸிங் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மிக்சியில் வந்து தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அது விழுத அரைச்சி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு இந்த விழுதை அப்படியே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். படு பற்ற வச்சு நான் குக்கர் அடுப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற நான்வெஜ்ஜை விட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி அப்புறம் அரைச்சி அப்படி தனித்தனியாக செய்வோம். இது எல்லாமே மொத்தமாக அரைச்சிட்டு எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கறி அதில் ஆட் பண்ணி சும்மா கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டு அப்புறம் விசில் போட்டுட்டு எடுத்துட்டேனாக்கா நல்லாயிருக்கும். அதோட மசாலா வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகி கறி ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் ஒரு 10 minutes இந்த இது வந்து முடிஞ்சிடும், ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். பட் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளுக்கு தனித்தனியாக செய்வோம் இல்லையா, ஸோ நிறைய டைம் எடுக்கும். இதில் வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, புதினா தான் சேர்க்க போகிறோம். இதோடு நம்ம வந்து ரைஸ் அப்படியே ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதோடு சேர்த்துக்க போகிறோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதிலே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம், அதனால் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா ஸ்மெல்ல ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனா போதும். அது இதோட நம்ம வந்து கறியை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அதிலே நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் விசில் போட்டுடலாம். இப்போ நான் இதோட கறி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கறியை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, கறியை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கறியில் இருக்க தண்ணியும் இதில் விட்டு நல்லா மிக்ஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அடிக்கும் போதே உப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ வந்து உப்பு தேவைப்படலை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட வந்து புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 whistles வந்தாலே கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 whistles விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட போகிறோம். இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்டியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.